Hi friends, welcome back to our channel with me Paru. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மறுபடியும் சூப்பரான ஒரு weight gain பண்ண ஒரு அற்புதமான பொடியை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த பொடி வந்து சிம்பிளா நம்ம வீட்ல உள்ள பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீடியோவை skip பண்ணாம பாருங்க. தேவையான பொருள் என்னென்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வருவேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து நிலக்கடலை, அதாவது பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வறுத்தது யூஸ் பண்ணாதீங்க, அதில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இந்த பச்சை வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வேர்க்கடலை வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொருளுங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து கெட்ட கொழுப்பை கரைக்கும் ஒரு சத்து வந்து இந்த வேர்க்கடலை இருக்குங்க. இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த வேர்க்கடலைங்க. அது ஒரு 25 கிராம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நீங்கள் தனியாக அவிச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லதுங்க வெயிட் கெயினுக்கு. வெயிட் கெயினுக்கு நான் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் உடம்புக்கு எது சூட் ஆகுது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ இந்த வேர்க்கடலை நல்லா ஃப்ரை பண்ணி நான் எடுத்துருக்குறேன். அதை வந்து நீங்கள் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, சூடு ஆறட்டும். வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு, ஒரு தட்டில் நானும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா பொரிகடலைங்க. அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது 25 கிராம். அதாவது நிலக்கடலை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு பொரிகடலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொரிகடலையை நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏற்கனவே பொரிகடலை வந்து பொறுபொறுன்னு இருக்கும். ஸோ கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்ல சூடு ஆறட்டும். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்புங்க. அதாவது நீங்கள் 25 கிராம் நிலக்கடலை பொரிகடலை எடுத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் இல்லைன்னா ஒரு 8 கிராம் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆயிலோ நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். அதேமாரி பாதாம், அதாவது முந்திரி எவ்வளோ அளவோ அதே அளவு பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாதாம் முந்திரி நல்லா வறுபடட்டும். வறுத்தோன்னே இதையும் அந்த தட்டிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. கடைசியாக வந்து 2 ஏலக்காய். ஏலக்காய் வந்து போட்டிங்கன்னா இந்த பாலில் போடும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. ஸோ 2 ஏலக்காவை ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் நல்லா வந்து ஆறட்டுங்க. அதாவது பாதாம் முந்திரி ஏலக்காய் வேர்க்கடலை பொரிகடலை இது எல்லாமே நல்லா ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல பொடியாக நீங்கள் திரித்து எடுத்துக்கோங்க. பிறுபிறுன்னு திரிக்காதீங்க, நல்ல பொடியாக எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவு திரித்து எடுத்துக்கோங்க. இந்த பொடியை வந்து ஒரு டப்பாவில் காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சூடான 1 கப் பாலில் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு வரலாம். இல்லை உங்களுக்கு இனிப்பு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தேன் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் ரெகுலராக டெய்லி 2 டைம்ஸ் குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் நல்ல வெயிட் கெயின் ஆகும். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. அதாவது வேர்க்கடலை பொரிகடலை 50 கிராம் எடுத்திங்கன்னா அதுலேருந்து 1/3 பங்கு நீங்கள் பாதாம் முந்திரி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாலில் போட்டு சாப்பிடுங்க, நல்லா குண்டாகலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.